காலை தோறும் புதியவை நாவின் நரம்பின் உணர்ச்சி ஜூன் 20 ஞாயிறு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆமோஸ் 8:11. இப்போது ஏறக்குறைய நம் எல்லோருடைய வீடுகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேத புத்தகங்கள் காணப்படுகின்றன. வாசிப்பதற்கு எந்த தடையும் இப்போது இல்லை. கண்கள் ஏறக்குறைய எல்லோருக்குமே தெளிவாக தெரிகிறது. நன்றாக தெரியாதவர்கள் கண் கண்ணாடி அணிந்து வேலைகளில் ஈடுபட முடிவது போல வேதத்தையும் வாசிக்க முடிகிறது. கேள்வி என்னவென்றால், எல்லோரும் வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமா? இந்த வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் வரும். அப்போது என்ன செய்வோம்? தேவனுடைய அற்புத செயல்கள் என்ற புத்தகத்தில் ராபர்ட் அம்னர் என்பவர் ஒரு மனிதனுடைய அனுபவத்தை சொல்கிறார். அமெரிக்காவின் கென்சூஸ் என்னும் பட்டணத்தில் ஏற்பட்ட ஒரு குண்டு வெடிப்பில் ஒரு மனிதனுடைய முகம் மிகவும் பாதிக்கப்பட்டது. கண் பார்வை முழுவதுமாய் போய்விட்டது. இரண்டு கைகளும் செயலிழந்தன. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நீங்காத பற்று கொண்டவர். வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்பது மிகவும் பாதித்தது. அப்படி இருக்க கண் பார்வையற்றவர்கள் உபயோகப்படுத்துகிற பிரெயில் எழுத்துக்களை இங்கிலாந்தில் ஒரு ஸ்திரீ தன் உதடுகளை கொண்டு வாசிக்க கற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டார். வேத வசனத்தின் மேல் நீங்காத பற்றின் மூலம் ஒரு பிரெயில் வேத புத்தகத்தை வாங்கி தன் உதடுகளை கொண்டு வாசிக்க முயற்சி செய்தார். அந்தோ பரிதாபம், அவருடைய உதடுகளில் உணர்ச்சி இல்லை. ஒரு நாள் அவர் உதடுகளை வைத்து முயற்சி செய்யும் போது அந்த எழுத்துக்களில் அவரது நாவு பட்டது. அவரது சந்தோஷம் எல்லை மீறியது. நாவின் உணர்ச்சி நரம்புகள் கெடவில்லை. மிகவும் கடினப்பட்டு உழைத்து நாவினால் அந்த எழுத்துக்களை வாசிக்க கற்றார். இந்த சரித்திரம் எழுதப்படும் போது அவர் நாவை வைத்து முழு வேதத்தையும் 4 முறை வாசித்து முடித்து விட்டார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வேதம் உன் கையில் இருக்கிறதா? இன்று முதலே வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து விடு, பயன்பெறுவாய். ஜபம். வேதத்தை தியானிக்க எங்களில் பரிசுத்த ஆவியை ஊற்றுமையா. ஆமேன்.